என்ன டிவிட்டீஸ் எப்படி இருக்கீங்க ஸோ எஸ் இந்த வீடியோ வந்து நம்பர் ஒன் வீடியோ நம்ம சேனலில் கிடையாது நம்ம வச்சுருக்க கோலில் இது நம்பர் ஒன் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வீடியோ தான் ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது மூலியமாக ஹேர் க்ரோத் பேண்ட்ரஃப் ஸ்பிளீட்டிங்ஸ் அது இதுன்னு எல்லாமே க்யூர் ஆகிடும் ஸோ எனக்கு நல்லாவே பேபி ஹேர் வளர்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ என்கிட்ட மைஸில் இருந்தாலும் கத்தி கத்தி பேசுகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே ஸோ எஸ் நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ஒரு டோக்கன் ஆஃப் மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சின்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு எப்படி இருக்கீங்க

ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ப்ரிப்ரேஷன் பார்த்துர்லாம் நான் வந்து சுத்தமாக இந்த தே செக்கில் ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் என்னோடய ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அது எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ்வலாக ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த ப்ராண்ட் அந்த பிராண்டுன்னு கிடையாது நான் ஊட்டி போயிருந்தப்போ வாங்கினது ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பட் வந்து ரொம்ப மட்டமாக இல்லாதது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேண்ட்ரஃப் ஆயில் தேர்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து இதுவும் சேம் தான் ஊட்டிக்கு போயிருந்தப்ப வாங்கினது தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து டேண்ட்ரஃப் ஆயில்னு கேட்டால் கொடுப்பாங்க அது டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் தான் ஆட் அவுட் பண்ணணும் ஸோ வந்து மிக்ஸ் அவுட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூலை வந்து ஒன்று பிச்சு அதில் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது சரி இதெல்லாம் இல்லை ஆப்ஷன் வேறு ஏதாவது கொடுங்க சிஸ்டர் அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஹேர் நல்லா வளரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பல் சீப்பு வச்சு நல்லா சிக்கெடுத்துருங்க எண்ணெய் வச்சதுக்கப்புறம் சிக்கெடுத்தீங்க அப்படின்னா முடி நல்லா கொட்டிடும் ஸோ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லாவே வளரும் நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே கூட நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சூடு வச்சு தலையில் ரொம்ப சூடு வேணால் நீங்கள் பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி கீழே வந்து எண்ஸுக்கும் கேர் பண்ணுங்க சிலர் வந்து மேலே மட்டும் வச்சுட்டு கீழே எண்ணில் வைக்கிறதுக்கு மறந்துடுறீங்க நம்மளுக்கு ரூட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ அதனாலதான் ஸ்பிளிட்டன்ஸ் வர ப்ராப்ளம்ஸே வருது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன பண்றீங்கன்னா நல்லா ஹேர்ல வச்சு மசாஜ் பண்ணுங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மசாஜ் பண்ணி விடுற விட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஜென்ஸையும் யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் ஹேர் லாஸ் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் இருக்குது அதே மாதிரி இந்த பெயிண்ட் தொல் அதெல்லாம் இருக்குதுனாலும் இந்த டேண்ட்ரஃப் ஆயில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அதுவும் வந்து க்யூர் ஆகிடும் இதை வந்து வச்ச உடனே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும் நான் வந்து சொல்ல மாட்டேன் எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம நல்லா யூஸ் பண்ண யூஸ் பண்ணதா அதோட ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ நல்லா வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அழகாக வந்து ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியமாக பன் போட்டு கிளிப் போட்டு வச்சுடுங்க இல்லைனா ஜடையை நல்லா பின்னி வச்சுட்டு மறுநாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க இல்ல கோல்டு பாடினா ஒரு ஒன் ஹவரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேடா பாய்